நேயர்களே, உங்கள் சால்வேஷன் டிவியில் புனித வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சிகள். அவர்கள் செபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவனுடைய தரிசனத்தினாலே இந்த பகுதியில் ஒரு ஊழியத்தை செய்வதற்கு அவர்கள் கர்த்தர் அவர்களோடு கூட பேசியிருக்கிறார். சின்ன சின்ன கற்களை அப்படி எடுத்து போட்டு ஒரு பாதையை உருவாக்கினதா சொன்னாங்க. அதனால பள்ளிக்கூடம் இந்த பகுதிக்கு பாதையையே உருவாக்கின ஒரு பெரிய பாராட்டுக்குரிய பள்ளிக்கூடமாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் அட்வென்ட் திருச்சபை குறித்து நாம் காண இருக்கிறோம். இந்தியாவில் கிறிஸ்தவ மிஷினரிகள் ஏற்படுத்திய தாக்கத்தை பகிர்ந்து கொள்ளும் மாற்றி யோசித்தவர்கள் மாலை 6 மணிக்கு. இயேசுவின் அன்பை இசைக்கருவிகள் மூலமாக பகிர்ந்தளிக்கும் ஓர் சிறப்பு நிகழ்ச்சி இன்ஸ்ட்ருமெண்டல் 7 மணிக்கு. விஞ்ஞானபூர்வமாக நம்ம பார்க்கும்போது அன்றைக்கி வந்து கிரகணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பஸ்கா பண்டிகை நேரம் வந்து பௌர்ணமி நாளாக இருக்குது. ஏன் இந்த குரூரமான மரணம்னா, நம்முடைய பாவத்தினுடைய விளைவு அப்படிங்கிறது இவ்வளோ கொடூரமானதுன்னு நாம் மனிதர்கள் புரிந்து கொள்ளணும். அப்போது நிறைய பெரும்பான்மை மக்களுக்கு அவங்க மேலே ஒரு வெறுப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நீரோ என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறான் சொல்கிறாரு. அவங்க மரணத்தை பார்த்து அஞ்சுறதில்லை, அவங்களுக்கு வந்து சில மத சடங்குகளை அவர் கொடுத்து. வரலாற்று நாயகர் அவர்கள் இயேசுவின் சிலுவை பாடுகளை ஆராய்ந்து கூறும் சத்திய வேதம் சரித்திர வேதமே 7:30 மணிக்கு. அவர் கூட பழகின அவருடைய சீடர்களும் கூட கிறிஸ்து வருவார், அதனால் அவர் மறிப்பார் என்று அவர்கள் நினைக்கவில்லை. இந்த நாளில் மட்டும்தான் நம்ம உபவாசிக்க வேண்டுமா, மற்ற நாளில் உபவாசிக்க கூடாதா, அல்லது இந்த நாட்களில் மட்டும்தான் நம்ம ஏதாவது மாலை போட்டு ஒரு 40 நாட்கள் விரதம் இருந்து விட்டு அதுக்கப்புறம் நான் மனம் போல செய்யலாமா? இந்த 40 days ஆஃப் ஃபாஸ்டிங் வந்து ஜூவிஷ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது என்னவென்றால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய திருச்சபை குழுவினர்கள் பங்கு பெறும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து உணர்த்தும் திருச்சபை அன்றும் என்றும் 8 மணிக்கு. இன்னும் கூட்டங்கள் நடத்துகிற நேரத்தில் பவர் கட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி பாட்டு பாடுற பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் வந்து கல் எடுத்து அடிப்பாங்க. ஆனால் அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார், தம்பி ஆலயத்தில் வேலை செய், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். வேதத்தை சுமக்க பழகிக்கும், கர்த்தர் உன்னை சுமப்பார். கிறிஸ்துவுக்கு வெளியிலிருந்து ஏதாவது எதிர்ப்புகளை நிறைய உண்டு, நிறைய உண்டு. அதாவது சில கூட்டங்களில் வந்து பேசுறோம், பேசி முடிச்சுட்டு வந்துட்டு வருது. சில டாக்டர் சம்பத் சாம்ராஜ் அவர்கள் பங்கு பெறும் தேவனால் எல்லாம் கூடும் சிறப்பு நிகழ்ச்சி 9:00 மணிக்கு. நேயர்களே, உங்கள் சால்வேஷன் டிவியில் புனித வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள்.